வணக்கம், நான் டாக்டர் லக்ஷ்மணன், நரம்பியல் மருத்துவர், தீபம் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேர்ல்டு ஸ்ட்ரோக் டே. ஸோ பக்கவாதம் பற்றி நமக்கு சொல்லணும்னா, ஹார்ட் அட்டாக்குக்கு ஈக்குவலாக அதை விட ஒரு மோசமான விஷயம் பக்கவாதம். ஸோ அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ரீசனும் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதனால், பிரச்சனை இருப்பதனால் தான். அதே தான் இது பக்கவாதமும். ஆனால் இது மூளையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் இருக்கிற பிரச்சனைனால். ரெண்டுமே இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். இருதய நோய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் நமக்கு தெரியக்கூடியது நெஞ்சு வலி, மூச்சு வாங்கிறது, இந்த மாதிரி சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா உயிருக்கு ஆபத்தாக முடியும். பட் இப்போ பக்கவாதம் பார்த்தீங்கன்னா அதன் அறிகுறிகள் வேறு மாதிரி இருக்கும். உயிருக்கு ஆபத்துங்கிறது ஒன்றில் மூணு பங்குக்குத்தானே தவிர, மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு பற்றாக்குறை ஏற்படும். ஒரு பக்கம் கை கால் வராமல் போகிறது, பெட்டோட பெட்டாக இருப்பது. ஸோ இது ஒரு தடவை வந்துட்டு போகிற பிரச்சனை கிடையாது, வந்தால் டக்குன்னு உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம உயிர் இருந்தாலும் காலத்துக்கு நம்ம இன்னொருத்தரை நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் நம்மளை பார்த்துக்கிறது கஷ்டமாக இருக்கும். த கேர் கிவர் பேர்டன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அது இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்மளுக்கும் அவங்கள அடிக்கடி கூப்பிட்டு பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு தடவை வந்துட்டால் இது வந்து நம்மளை மட்டும் கஷ்டப்படுத்தாமல் கூட இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்தும். ஸோ இன்றைய தேதியில் ஒரு ஹார்ட் அட்டாக்குக்கு இருக்கக்கூடிய அவேர்னஸ் நமக்கு ஸ்ட்ரோக்குக்கு இல்லை. அதை அதிகப்படுத்தத்தான் இந்த கேம்பெயினே நமக்கு.